Exercise 3.6, determine the number of the positive and the negative roots of the equation x power 9 minus 5 x power 8 minus 14 x power 7. In general, general equation நம்ம p of x ன் கன்சிடர் பண்ணிக்கோ. So sign change check பண்ணோம். அப்படி பார்த்தா first oneல மட்டும் sign change plus minus minus. அப்ப 1 positive real roots. Next என்ன பண்ணலாம், இது ஃபுல்லா என்னவா சேஞ்ச் பண்ணோம், மைனஸ் சேஞ்ச் பண்றப்ப அதுல 1 நெகட்டிவ் ரூட்ஸ் நமக்கு கிடைக்கும். சோ இது நம்ம டைரக்டா எப்பிக்கு ரூல் நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்ப ஜெனரலா இந்த ஒரு சம் மட்டும் நம்ம சொல்யூஷன் புக்ல டிஃபரெண்டா சால்வ் பண்ணிடுறாங்க. என்னன்னா நம்மள ஈஸியா, சோ காமன் வேல்யூ எடுத்துட்டு டைரக்டா சொல்யூஷன் என்னவோ அந்த சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்படின்னா என்ன சொல்றோம்னா, தி கிவன் ஈக்குவேஷன், தி ஃபர்ஸ்ட் ஒன், தி கிவன் ஈக்குவேஷன்ஸ் இஸ் x பவர் 9 minus 5 x பவர் 8 minus 14 x பவர் 7 equal to 0. இது p of x னா கன்சிடர் பண்ணாம டைரக்டா என்ன பண்ணிட்டாங்க, x பவர் 7 ஐ காமனா வெளியில எடுத்துட்டாங்க. சோ x பவர் 7 into x பவர் 2 minus 5 x minus 14 equal to 0. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் இது ஒரு ஃபேக்டர், இது ஃபுல்லி ஒரு ஃபேக்டரா. சோ x பவர் 7, x பவர் 7 is equal to 0. Now x is equal to 0. X is equal to 0 ஒரு ஃபேக்டர், இது கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், x square minus 5x minus 14 equal to 0. So multiplication minus 14, addition minus 5, 7 2s are 14. So minus this one, x minus 7 into x plus 2 equal to 0. Now x equal to 7, x equal to minus 2. Okay, well. So when x is equal to minus 2 now, is 1 negative real roots. Next, x is equal to 7 is 1 positive real root. That's all. Very easy. The another, the remaining roots is going to imaginary roots. That's all.